ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டான வ்ளாக் தான். ரொம்ப நாளாக நான் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நம்ம ரைஸ் பிளான்ட் ஹார்வெஸ்டிங் வ்ளாக். நான் வந்து ஆல்ரெடி வந்து அப்கமிங்ஸ் ஒன்று போட்டுட்ருந்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வர வண்டி வந்து ஓரத்துலலாம் போகாதுன்ட்டு தாத்தா வந்து முழு ஃபுல்லாகவே இந்த ஃபுல் பக்கமும் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் அறுத்து விட்டுட்டாரு. அதனால் வந்து வண்டி வந்து நடுவில் வந்து வரத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வண்டி வந்து வந்துருச்சு. வண்டி வந்து காட்டுக்குள்ளே இறங்க போகுது. நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்போ அறுக்க ஆரம்பிக்கும்ட்டு. ரொம்ப லேட்லாம் பண்ணல வண்டி, உடனே வந்த உடனேயும் வந்து இது பண்ண அறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நெல் அறுக்கிறத நானும் பார்க்குறேன். ஸோ இந்த வண்டி வந்து அறுக்குது பார்த்தீங்களா கைஸ், இந்த அறுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே ரொட்டேட் பண்ணதில்லை. அந்த ரொட்டேட்டிங் வந்து அங்கே அதுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கொண்டு போய் ஒரு ரொட்டேட்டிங் வீல் மாதிரி இருக்கும், அதில் கொண்டு போய் கொடுத்துரும். அது அந்த ரொட்டேட்டிங் வீல் வந்து கொண்டு போய் வந்து தனியாக ஒரு ப்ராசஸிங் பிளேஸில் அதை வந்து எடுத்துரும். அந்த ப்ராசஸிங் பிளேஸில் வந்து நெல் தனியாக இது தனியாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நெல் சேர்ந்தனால அதுக்குள்ளே அதை வந்து அறுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அந்த ஓட்டை வழியாக நெல் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இப்போ திருப்பி அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ராசஸிங் பிளேஸில் கொண்டு அந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த ப்ராசஸிங் பிளேஸில் கொடுத்த உடனேயும் நெல்லை வந்து அது தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து விழுகுது பார்த்தீங்களா, அந்த க்ரஷ் அதெல்லாமே வந்து அப்படியே வந்து பின்னாடி விழுந்துடும். கொஞ்ச நாள் கழித்து வந்து இன்னொரு வண்டி வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அதெல்லாம் வந்து அங்கங்கே அப்படியே வச்சுட்டு போயிடும். நீங்கள் பாருங்கள் அது எப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வருதுன்ட்டு. பின்னாடி போய் ஒரு இதில் கொடுக்குது பார்த்தீங்களா, இதை நான் உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். பாருங்க, இப்போதான் ஃபர்ஸ்ட் சுத்து வருது. டிராக்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க மாவாம், அதுக்கே தாத்தா அதுக்கே டிராக்டர் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் வந்து இதை ஏற்றிட்டு போயிடும். இந்த மாதிரி அறுத்து போட்டிருக்காங்கல்ல, நெல்லை வந்து டிராக்டரில் அப்படியே கொட்டிடுவாங்க. அந்த நான் ஓஸ் சொன்னேன்ல, அதை வந்து டிராக்டரில் அப்படியே வந்து கொட்டிடுவாங்க. கொட்டின உடனேயும் வந்து டிராக்டர் வந்து வீட்டுக்கு வந்துடும். அதை எடுத்துட்டு வண்டி அறுத்து உடனேயும் டிராக்டர் வந்து அந்த நெல் எல்லாமே டிராக்டரில் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நெல் எல்லாமே வந்து அப்படியே டிராக்டரில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து வீட்டுக்கு போய் நெல்லெல்லாம் கொட்டுச்சு. பாருங்கள் அது Thank you.